பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனின் 60வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான தியாகி இம்மானுவேல் சேகரன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகிலுள்ள செல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை ஆசிரியர் வேதநாயகம், தாயார் ஞானசுந்தரி. இவர்களது மூத்த மகனாக 9/10/1924 பிறந்தார் இம்மானுவேல் சேகரன். அடக்குமுறைக்குட்பட்ட சமூகத்தில் உதித்த காரணத்தினால் சிறு வயதிலேயே இன விடுதலை வேள்வியால் வளர்ந்த இவர் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீது கோபமும் கொந்தளிப்பும் கொண்டார். அதன் எதிரொலியாக 1942 தனது தந்தை வேதநாயகத்தோடு விடுதலை வேள்வி வெறியோடும் வெள்ளையனே வெளியேறு போராட்ட களத்தில் குதித்தார். இம்மானுவேல் சேகரன் எதிர்காலத்தில் தேசம் திரும்பி பார்க்கும் தலைவராக திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகும் களம் அது என்று அறியவில்லை. இருந்தும் இந்திய தேசத்திற்காக களத்தில் குதித்தவர் 3 சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சோதனைகளை சந்தித்தார். அடக்குமுறை சமூகத்தின் அவலத்தை அகற்றிட வேண்டும் என்ற லட்சிய வெறியோடு வளம் வந்தார். தனது 19வது வயதில் அருப்புக்கோட்டையில் தலித்துகளுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட இரட்டை டம்ளர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த முறையை சமூகத்திலிருந்து அகற்றிட மாநாடு நடத்தி தனது சமூக மக்களிடம் மட்டுமின்றி பிற சமூக மக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1954 தீண்டாமையை ஒழிக்க வலியுறுத்தி மாநாடு ஒன்றினையும் நடத்திய அவர் தனது சமூக மக்கள் மத்தியில் அன்றைய காலகட்டத்தில் மாபெரும் சக்தியாக வளம் வரத் தொடங்கினார். இம்மானுவேல் சேகரனின் வளர்ச்சியும் அம்மக்களிடம் ஏற்படுத்தப்பட்ட எழுச்சியும் பிற சமூகத்தை லேசாக உசுப்பி பார்க்க தொடங்கியது. சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் தியாகி இம்மானுவேல் சேகரன். தனது கல்லூரி வாழ்க்கையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். இந்திய சுதந்திரத்தை நம்பி தன் வாலிப பருவ கனவுகளுடன் இந்திய இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தேசத்திற்காக தன்னுடைய சேவையை வழங்கச் சென்றார். 1950 இராணுவத்திலிருந்து விடுப்பில் வந்த இவருக்கு தனது கற்பனையும் நிகழ்கால வாழ்க்கை முறையும் வேறு வேறாக இருப்பது தெரிந்தது. இவரின் சமூக மக்களின் மீதான இன்னொரு சாதியினரின் ஒடுக்குமுறைகளைக் கண்டு தனது இராணுவ வேலையை துறந்தார். ஒடுக்கப்பட்டோர்களின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். 1957 நடைபெற்ற தேர்தலில் ஆதிக்க சாதிகளிடமிருந்து தனது சமூகம் வெற்றி பெற கடுமையாக உழைத்து தனது பலத்தை நிரூபித்தார். 1/9/1957 அன்று காடமங்கலம் கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் உடல்நலக்குறைவினால் இறக்கிறார். இடுகாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டுமெனில் சில தடைகளால் முக்கிய பாதைக்கு எதிர்ப்பு ஏற்படுகிறது. பெருமாள் பீட்டர் என்பவரும் இம்மானுவேல் சேகரனும் கமுதி காவல் நிலையத்தில் புகார் செய்கின்றனர். மூதாட்டி உடல் சுமூகமாய் இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. இதிலிருந்து இம்மானுவேல் சேகரனுக்கும் எதிர்ப்பு உள்ளூரில் ஏற்படுகிறது. அதன் விளைவாக 5/9/1957 அன்று லாவி என்ற கிராமத்தில் குடிநீர் கிணறு அசுத்தம் செய்யப்படுகிறது. பிரச்சனை உருவாகிறது. பணிக்கர் என்ற மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 10/9/1957 அன்று சமாதான கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஆதிக்க ஜாதி தலைவர்களுக்கு சரிசமமாக கால்மேல் கால் போட்டு அமர்ந்து தனது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். அதிகாரிகளின் சமரசத்தால் அந்த மக்களிடையே உடன்படிக்கையில் அரைமனதோடு கையெழுத்திடப்படுகிறது. யாரும் எதிர்பாராத கொடுமையாக எதிர்காலத்தையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் செப்டம்பர் 11 அரங்கேறுகிறது. இம்மானுவேல் சேகரன் தனது தந்தையின் நண்பர் வீட்டில் தங்கிவிட்டு மாலையில் பரமக்குடியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு 9 அளவில் வீடு நோக்கி திரும்புகிறார். அப்போது திடீரென 6 கொண்ட கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்புகிறது. விஷயம் காட்டுத்தீ போல பல்வேறு பகுதிகளிலும் பரவுகிறது. 12/9/1957 அன்று அவருடைய உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. 33 இளைஞனின் எழுச்சி பயணம் ஜாதி கும்பலால் தடுக்கப்பட்டு மயானத்திற்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டதால் 13/9/1957 ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது. இருதரப்பும் மோதியதில் 85 பலியாகினர். தியாகி இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் குரு பூஜையாக ஆண்டுதோறும் அனுஷ்டித்து வருகின்றனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.